அடுத்து கேட்டிருக்காங்க, கணவாய் உள்ளடங்கும் விலங்கு கூட்டம். ரைட், உங்களுக்கு தெரிய ஒன்று என்ன, கணவாய் வந்து இந்த விலங்கு கூட்டத்துக்குள் உள்ளடங்க போது. அதுக்கு முதல் வந்து நாங்கள் ரைட் கணவாய் ஒரு விலங்கு, ரைட்டாக பார்த்து விலங்கு கூட்டங்கள் நாங்கள் எப்படி வந்து பிரிக்கிறோம்ன்றது அடிப்படையாக பார்ப்போம். ரைட், விலங்கு கூட்டங்களை பொறுத்தவரையில் நாங்கள் விலங்குகள் அடிப்படையில் இரு வகைப்படுத்தப்படும். முதலாவது வந்து முள்ளந்தண்டிலிகள். ரைட், முள்ளந்தண்டிலிகள் அல்லது முள்ளந்தண்டற்றவை. ரெண்டாவது வந்து முள்ளந்தண்டுலிகள். முள்ளந்தண்டிலி என்றது முள்ளந்தண்டற்றதும், முள்ளந்தண்டுலி என்றது முள்ளந்தண்டு உள்ளதுமாக வந்து பிரிப்போம். ரைட், உங்களுக்கு தரப்பட்ட முள்ளந்தண்டு இலிகளை வந்து பார்ப்போம். முள்ளந்தண்டுலிகள் என்னென்ன காணப்படுதுன்னு பார்ப்போம். ரைட், முள்ளந்தண்டிலிகள் நான்கு கூட்டம் வந்து உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. முள்ளந்தண்டிலிகள நான்கு கூட்டங்கள் உண்டு. ரைட், நிடாரியா. ரைட், இதை நாங்கள் சீரந்திரட்டான்னு சொல்லுவோம். ரைட், நிடாரியா. நிடாரியாக்குள்ளே என்னென்ன விலங்குகள் அடங்க போதென்றால், முதலாவது ஐதரா. ரைட், ஐதராக்கள். அதே மாதிரி கடல் அரிமணி. ரைட், ஐதரா, கடல் அரிமணி, அதே மாதிரி விழுது மீன். ரைட், விழுது மீன்ன்றது ஜெலி ஃபிஷ்ஷை சொல்லுவாங்க. ரைட், இப்போ கை ஐதரா, கடல் அரிமணி, விழுது மீன் எல்லாம் இதுக்குள்ளே அடங்க போகுது. இதுக்குள்ளே முள்ளந்தண்டிலிகளை நீடாரியா கூட்டத்துக்குள்ளே அடங்க போகுது. ரெண்டாவது வந்து பார்ப்போம் அனலிடாக்கள். ரைட், நிடாரியான்றது வந்து உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். ரைட், முழுசாக வந்து கடல் வாழிகள் அல்லது நீரில் வந்து வாழக்கூடிய விலங்குகள். ரைட், எழுது மீன் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிஷ், கடல் அரிமணி மாதிரியான என்ன விலங்கு கூட்டம் எல்லாமே வந்து நீரில் வாழும். அனலிடாக்களை பொறுத்தவரையில் இவங்களுக்கு நான் உசுர பேர் சொல்லுவோம், புழுக்கள்னு சொல்லுவோம். விலங்குதா புழு மாதிரியான, அதாவது ரைட்டுக்குள்ளே இந்த கூட்டத்துக்குள்ளே வந்து புழுக்கள். ரைட், பொதுவாக வந்து புழுக்கள் வந்து அடங்கும். ரைட், இதெல்லாம் மண்புழு. ரைட், பிரதானமாக தெரிஞ்ச குழுவங்களுக்கு. அடுத்த லீச்சட்டை. அடுத்தது நீரிஸ் அல்லது நீரிஸ். ரைட், நீரிஸ் புழு. நீரிஸ் அல்லது நீரிஸ் என்று சொல்லுவோம், நீரிஸ் புழு. ரைட், அடுத்த கூட்டம் மொலஸ்காக்கள். ரைட், முதலாம் நிடாரியா பார்த்துட்டோம், ரெண்டாவது அனலிடா பார்த்துட்டோம், மூன்றாவது மொலஸ்காக்கள் பார்க்குறோம். முலஸ்காக்களை பொறுத்தவரையில் இவங்களுக்குள்ள நிறைய வகையான ரைட் விலங்கு கூட்டம் வந்து அடங்கும். அதுக்குள்ளே வந்து இவங்களுக்கு இந்த ஓடு கொண்ட அங்கிகள், விலங்கு ஓடு கொண்ட அங்கிகள்ன்னு சொல்லுவோம். கால்சியம் கார்பனேட்டாலான ஓடுகள் வந்து காணப்படும் அவங்களுக்கு. ரைட், இதுக்குள்ளே வந்துடுற அங்கி கூட்டங்கள் வந்து நத்தை. ரைட், அதே மாதிரி சிப்பி. ரைட், ஒக்டோபஸ், நத்தை, சித்தி, ஒக்டோபர், சாரி சிப்பி, ஒக்டோபர்ஸ், அதே மாதிரி கணவாய். ரைட், கணவாய்க்கு வந்து வெளியில் இல்லை, உள்ளே வந்து ஓடு மாதிரி காணப்படும். ரைட், உள்பகுதிகள் அகப்பகுதியில் வந்து ஓடு காணப்படும். மற்ற எல்லாத்துக்கும் வந்து பொதுவாகவே வந்து என்ன புறப்பகுதி ஓடு, ஒக்டோபஸுக்கும் அகப்பகுதி ஓடு காணப்படும். ரைட், அடுத்தது நான்காவது கூட்டம் ஆத்திர புறாக்கள். ஆத்ரோபோடா அல்லது ஆத்ரோபோடா. ரைட், அதே நிடாரியாக்கள் உள்ளாக வந்து என்ன கடல் வாழிகள்னு சொல்லிட்டோம். அதில் இந்த என்ன எங்களுக்கு ஜெலிஃபிஷை ஞாபகம் வச்சிங்கன்னா சரி, எழுது மீன். அடுத்தது அனல்டாக்கள் புழுக்கள்னு சொல்லிட்டோம். மொலஸ்காக்கள் வந்து ஓடு கொண்ட அங்கிகள்னு சொல்லிட்டோம். அடுத்தது ஆத்ரோபோடாக்களை பொறுத்தவரை பொதுவாக ரைட் இவங்க கொஞ்சம் என்ன சொல்கிறது ரைட் பூச்சி இனங்கள்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பூச்சி இனங்கள், நிறைய இனங்கள் வந்து இதுக்குள்ளே உள்ளடங்கும். இப்போ ரால் நண்டு எல்லாமே வந்து இதுக்குள்ளே
உள்ளடங்க போகுது. விளங்குதா? ரைட். பொதுவாக வந்து காணப்படுற ரைட் பூச்சி இனங்கள்னு சொல்லலாம். வண்ணத்து பூச்சி, அடுத்தது தேள், அதே மாதிரி விரால், நண்டு, ரைட். இந்த மாதிரி எல்லா இனங்களும் வந்து இதுக்குள்ளே உள்ளடங்கும். ரைட். என்னென்ன? நிடாரியா, முள்ளந்தண்டெலிகள், விலங்கு கூட்டத்துக்குள்ளே நிடாரியா, அதே மாதிரி என்ன, அனிலடா, மலுஸ்கா, ஆத்திரப்போடா, உழவு கூட்டம் வந்து நடக்கப்போது முள்ளந்தண்டு அற்றவை அற்ற கூட்டத்துக்குள்ளே வந்து உள்ளடங்கும். ரைட். அடுத்ததாக வந்து முள்ளந்தண்டு உள்ள கூட்டங்களை வந்து பார்ப்போம். விலங்குகளில் முள்ளந்தண்டு உள்ளவை முள்ளந்தண்டுளிகள், ரைட். முள்ளந்தண்டுளிகள் அதாவது முள்ளந்தண்டை கொண்ட விலங்கு கூட்டம், முள்ளந்தண்டுளிகள், ரைட். அது என்னென்னன்றதை வந்து பார்ப்போம். ரைட். இதில் வந்து என்னென்றால் அஞ்சு வகையான பிரிவு காணப்படும். ரைட். முதலாவது ஃபிஷஸ், ரைட். ஃபிஷஸ்ன்றது வந்து மீன்கள், ஃபிஷ், ரைட். இங்கே வர ஃபிஷ் இல்லை, ரைட். இது பீசஸ் என்று சொல்லுவோம், ஃபிஷஸ், ரைட். அது ஃபிஷ், இது பீசஸ், ரைட். ஒரே விஷயம்தான், ரைட். அதுக்குள்ளே வந்து ரைட் அடங்குகிற அங்கிகள் வந்து திலாப்பியா, ரைட். அடுத்தது பாறை மீன்கள், உங்களுக்கு தெரிஞ்ச மீன்கள் எல்லாம் வரும். திருக்கை, நித்தளி, சூரா மீன், ரைட். இப்படி பீசஸ் கூட்டத்துக்குள்ளே வந்து மீன்கள் அனைத்தும் உள்ளடங்கும். முள்ளந்தண்டு கொண்ட அங்கிக்குள்ளே முதலாவது பீசஸ், ரெண்டாவது ரைட் அம்பிபியாக்கள், ரைட். அம்பிபியாக்கள், அம்பிபியான்னால் ஈரூடக வாழி, ரைட். இவங்க வந்து ரெண்டு ஊடகத்தில் வந்து தங்களோட வாழ்க்கை வட்டத்தில் வந்து வாழ்வாங்க, ரைட். முதலாவது இப்போ முட்டை இட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து, அதாவது இப்போ நீரில் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்ச பிறகு வந்து தரைக்கு வாழ்கிறாங்க, தரைக்கு வந்து வாழ்வாங்க, அல்லது தரையில் பிறகு நீரில் வாழ்கிறார்கள், இப்படி வந்து காணப்படும். இதை நாங்கள் சொல்லுவோம் அம்பிபியாக்கள், ஈரூடக வாழின்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே வந்து தவளை, தீரை, ரைட், சலமந்தர், சலமந்தர் அல்லது சலமண்டர்ன்னு சொல்லுவோம், ரைட். அவளை தவிரை சலமண்டர் இதுக்குள்ளே வந்து உள்ளடங்கும். ரைட். அடுத்தது வந்து மூன்றாவது ரைட் ரெப்டீலியாக்கள், ரெப்டீலியாக்கள், ரெப்டீலியாண்டால் நகருயிர், ரைட். நகருயிர்கள்னு சொல்லுவோம். இவங்க வந்து யார் யார் என்றால் சருகாமை, ரைட். அடுத்தது நாகம், உங்களுக்கு பாம்பு வகை, அடுத்தது உடும்பு, ரைட், பச்சோந்தி, ஓணான், இதெல்லாம் வரும். அடுத்தது முதலை, ரைட். பாம்பு வகை வரும், நாகம் நாக பாம்பு, அதே மாதிரி புடையன் பாம்புகள், சருகாமை வரும், அதே மாதிரி பச்சோந்தி, ஓனான், ரைட், முதலை, இதெல்லாமே வந்துங்க ரெப்டீலியாக்குள்ளே வரும். முள்ளந்தண்டு கொண்டதுக்குள்ளே ரெப்டீலியா அதாவது நகருயிர். ரைட். அடுத்த நான்காவது ஆவேஸ், ஆவேசுகள், ஆவேசுகளை பொறுத்தவரை இவங்க எல்லாரும் பறவைகள், ரைட். ஆவேசுகள் என்றால் இவங்க பறவை கூட்டத்தை சார்ந்தவர்கள், ரைட். காட்டுக்கோழி, ரைட், பாத்து, தாரா, ரைட், ஆந்தை, கிளி, மைனா, அப்படி எல்லாம் வந்து வரும், ரைட். இதெல்லாமே வந்து ஆவேஸ் கூட்டத்துக்குள்ளே வரப்போகுது. இவங்கள் எல்லாம் பறவை, அது ஆவேசன்னா பறவைகள், ரைட். அடுத்தது மெமிலியாக்கள், ரைட். மெமிலியாக்கள், மெமிலியாக்கள் என்றால் இவங்க வந்து ரைட் குட்டி என்று பால் கொடுக்கும் விலங்கு கூட்டம், குட்டி என்று
பால் கொடுக்கும் விலங்கு கூட்டம். இப்போ மனிதர்களும் அதே கூட்டத்துக்குள்ளே வருவாங்க. மனிதர்கள் ரைட், எலி, சிம்பன்சி ரைட், வௌவால், திமிங்கலம் ரைட், தேவாங்கு, இதெல்லாமே வந்து என்னத்துக்குள்ளே வரும், இந்த மமேலியாக்கள் ரைட். முள்ளந்தண்டு கூட்டங்கள், முள்ளந்தண்டு காணப்படுற கூட்டங்களுக்குள்ளே ரைட், முதலாவது ஃபிஷஸ் வரப்போகுது, ஃபிஷஸ்ண்டா மீன்கள், அடுத்தது அம்பிபியாக்கள் வரப்போகுது, அம்பிபியாக்கள்ண்டா ஈரூடகவாளிகள், ரெப்டீரியாக்கள் வரப்போகுது, ரெப்டீரியாக்கள்னா நகர் உயிர், மூன்றாவது ஆவேஸ், ஆவேஸ்ண்ட பறவைகள், நாலாவது மமேலியாக்கள், மமேலியாக்கள் என்றால் ரைட், குட்டிண்டு பால் கொடுக்கக்கூடிய விலங்கு கூட்டம் ரைட். இப்போ உலகம் வந்து நடக்கப்போகுது, உள்ளடங்க போகுது. இதில் பாருங்கள் என்ன, கணவாய் உள்ளடங்கும் விலங்கு கூட்டம் என்று கேள்வி கேட்டிருக்காங்க ரைட். கணவாய் இதுக்குள்ள அடங்க போகுது, மொலஸ்காவுக்குள்ளே அடங்க போகுது ரைட். இப்போ மிக விலங்கு கூட்டம் என்னென்ன விலங்கு கூட்டம் என்னென்னன்றது உதாரணம்ன்றது நாங்கள் பார்த்துட்டோம்.